இன்று ஹானரபிள் உச்சநீதிமன்றத்தில் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் வி ரமணா அண்ட் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அண்ட் ஹர் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஹீமா குலி தலைமை நீதிபதி அமர்வில் ராஜேந்திர பாலாஜியுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது. இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க, எல்லா செஷன்ஸ் கோர்ட்லேயும் ஹானரபிள் ஹை கோர்ட்ஸ்லேயும் அக்யூஸ் செக்யூர்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக த பெட்டிஷன் ஷால் பிகம் இன்ஃபெக்சுவஸ்னு மூடு விழா பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதுக்கு பேர் தான் 142 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், பவர்ஸ் இருக்குது. ஸோ அரெஸ்ட் பண்ண நிலையில் கூட, கைது செய்யப்பட்ட நிலையில் கூட அந்த ஹானரபிள் மிஸ்டர் பரம்வீர் ஆஃப் விருதுநகர் மேஜிஸ்ட்ரேட் 15 days ரிமாண்ட் பண்ணி திருச்சிராப்பள்ளி தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளி பிரிசனில் ஜுடிஷியல் கஸ்டடி கொண்டு போன நிலையில் கூட அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்று விசாரணை நடத்தியது. விசாரணையில் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமையிலான ஹானரபிள் பெஞ்ச் கேட்ட கேள்விகள், ஒன்று, இன்று நாங்கள் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்று விசாரணை நடத்தக்கூடிய நிலையில் ஏன் அவசர அவசரமாக கைது பண்ணீங்க? ரெண்டாவது முக்கியமான க்வெஸ்சன், ராஜேந்திர பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களை ஏன் தொந்தரவு செய்தீர்கள்? மூன்றாவது, இதில் ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா? தமிழக அரசு சார்பில் உள்நோக்கம் எதுவும் இல்லைன்னாங்க. இந்த மனுவை விரிவாக விசாரிப்பதற்காக வரும் திங்கட்கிழமைக்கு ஹானரபிள் முதல் அமர்வு உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது.